நட்சத்திரம் என்ன மூல நட்சத்திரம் பேரு ஆஞ்சனேயர் நட்சத்திரம் என்ன பூரம் பேரு உங்க பேர்தான் அதான் என்ன கேக்குறா லட்சுமிபதி சாமி இது அப்ளிகேஷன் சாமி பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்பா காரணீஸ்வரா அவ என்ன கார் வேணும் பங்களா வேணும் அந்த கோயிலுக்கு வரா நான் எதுக்கு வரேன்னு உங்களுக்கு நல்லவே தெரியும் பக்கத்து தெருவுல உஷா உஷான்னு ஒரு அருமையான கிளி அதுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி அந்த கவர் குள்ள வச்சிருக்கேன் உன் பார்வை மட்டும் அந்த கவர்ல பட்டா நாளைக்கு அந்த பொண்ணோட பார்வை ஏமேல படும் அதுக்கு நீதான் பார்வல் புரியணும் டேய் பாத்தியா பிள்ளை எப்படி இருக்கனடா காலையில குளிச்சு முழுகி வேலைக்கு அப்ளிகேஷன் கொண்டு கும்பிட்டு இருக்கான் நீ இருக்கிய தண்டத்துக்கு ஓம் ஸ்கந்தாய நமஹ குஹாய நமஹ ஷண்முகாய நமஹ சுப்ரமணியாய நமஹ எந்த கம்பெனின்னு சொன்னீங்கனா நானும் ஒரு அப்ளிகேஷன் போடுறேன் பேர் உஷா வயசு 16 நானாவது வீதி நம்ம ஊருடா ஏண்டா தண்ட முண்டங்களா விடிஞ்சதும் விடியாதமா ஆண்டி மடம் மாதிரி இந்த மன்றமே கெதின்னு கிடக்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா ஒவ்வொருத்தருக்கும் 2.5 கழுத வயசுக்கும் கடி மாடு மாதிரி வளர்ந்திருக்கீங்களே டேய் உங்களை எல்லாம் வேப்பலைக்கு பதிலா விளக்க மாத்திலேயே மந்திரிக்கணும்டா அப்பதான் சரிப்பட்டு வருவீங்க ராவைக்கு சோத்துக்கு வா மகனே அகப்பைய திருப்பி பிடிக்கிறேன் மன்ற மாடா இது மடம் மாதிரி இருக்கு என்னங்கடா இது காலையில எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன கத்துனாரு சொல்லி வச்ச மாதிரி உங்க ஆட்டா ஒண்ணு கட்டிட்டு போறே நிஜமாவா எங்க வீட்ல இத கூத்து தான் பின்னென்ன கஷ்டப்பட்டு எப்படி ஆளாகறாங்க இப்படி வேலை வெட்டிக்கு போகாம ஊரே சுத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வராதா என்ன ஏய் நாமள வேலை வெட்டி போக மாட்டோம்னு சொல்றோம் ஏவண்டா குடுக்குறாங்கறான் ஒழுங்கா படிக்கணும்னே படிக்க வேண்டிய நேரத்துல பாவாடைங்க பின்னால சுத்திக்கிட்டு இருந்தோம் நான் தெரியாம தான் கேக்குறேன் நம்ம ஊர்ல படிச்சவன் தான் பணக்காரனா இருக்கானா ஆமானே நம்ம ரைஸ் மில்லுக்காரர் கூட அந்த காலத்து பிஏ சினிமா காலேஜ் வச்சிருக்காரு கவுண்டர் அவர் எம்ஏ அட நிறுத்துங்கப்பா நம்ம ஊர்ல படிக்காமே ஒரு புள்ளி பணக்காரன் ஆயிருக்காரு நெசமாவா ஆமாப்பா அவருக்கு கையெழுத்து போடவே வராது கை நாட்டு தான் யார் அது நம்ம ஊர் எம்எல்ஏ ஆமா அவர் எப்படிடா பணக்காரர் ஆனாரு கட்சியில சேர்ந்துட்டாரு நம்மளும் சேர்ந்துருவோமா வேண்டாடா நம்மளே ஆரம்பிச்சிருவோம் இன்னில இருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அதுக்கு நான் தான் தலைவர் என்னங்கடா தலைவர்னோட வாயெல்லாம் பிளக்குறீங்க உங்க கட்சி கொள்கை என்னன்னு கொள்கையாவது மண்ணாகட்டியாவது இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு கொள்கை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் படி கபடி 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 லாபம் ரெண்டேம் மூணு நாலு அஞ்சு அஞ்சு கணக்கு இதுல கைய வச்சியா ஏங்க அழுக்கா இருக்கா அழுக்கா இருக்கு யாராட்டு சோப்பு கட்டி வாங்கிட்டு போய் கிணத்து மேட்ல உட்காந்து நல்லா போட்டு தேய்ச்சுக்கிட்டு ரொம்ப குசுமையா உனக்கு ஒரு புடவை வரையுது ஐயா ஏங்க நீங்க இப்படி கேப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க நீங்களும் பார்த்து வரீங்க என் சர்வீஸ்ல இப்படி ஒரு தப்பு நான் பண்ணிருக்கேனா சர்வீஸா நீ வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு நாள் ஆகுது திங்களோட திங்கள் 13 நாள் ஆச்சுங்க ஐயா சரியா 2 வாரம் கூட ஆகல என்கிட்ட போய் சர்வீஸ பத்தி பேசுற இல்ல உன்னை அப்புறம் கவனிக்கிறேன் பையங்க என் கையை வச்சானா ஐயா காலையில அவர்தாங்க ரகம் பிரிச்சு கணக்கு பாத்துட்டு இருந்தாரு ரகம் பிரிச்சு கணக்கு பண்ணானா ஏ ராஜா இத வந்துட்டேங்க 70 ரூபாய் 5 ரூபாய் சில்லறை இருக்குப்பா ஒரு லெட்டர் வந்திருக்குமா எங்க இருந்து வந்திருக்கு வேற எங்க இருந்து வரோம் மாசம் மாசம் உங்க பொண்ணு கிட்ட இருந்தா வரோம் ம் சரி போயிட்டு வரமா ம் போயிட்டு வாப்பா 5 ரூபாய் சில்லறை கொடுத்தா போயிட்டு வரமா போயிட்டு வாப்பா போயிட்டு வரமா போயிட்டு வரமா என்னங்க நம்ம கஸ்தூரிட்ட இருந்து பணமும் கடதாசியும் வந்திருக்குதுங்க இது உனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சா மாசம் மாசம் கடன்காரனுக்கு வட்டி கட்டற மாதிரி நம்ம பொண்ணு நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்குது வீட்லயும் ஒருத்தர் இருக்கிறான தண்டத்துக்கு அட காலையில எண்ணி வச்சு புடவையில உன ரைட் கொடுத்துட்டு போயிட்டான் விடிஞ்சு முடியாதமா இதான வேலை அவனை குறைச்சு பேசலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராத அவன் சேலை எடுத்து கட்டிக்க போறான் அவனை பத்தி நீ இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கியா நான் கொஞ்சம் அசந்தனா அஞ்சோ பத்த தள்ளி அதே புடவையை என்கிட்டவே வச்சிருவாண்டி அவன் என்னமா உங்க எதிரி மாதிரி நினைச்சு பேசுறீங்களே அவன் வரட்டும் புடவை விஷயத்த நானே நாசுக்கா விசாரிக்கிறேன் நீங்க ஒண்ணு வாய திறக்க வேண்டாம் அட நீ ஒண்ணு அவனை 4 போடு போட்டா புடவை தன்னால வந்து விடுது சொல்றேன் பெத்தவங்க வயிற்றுல கொட்டிக்க கூடாதுன்னு ஏய் பாரா தாய் வயிறு எரிஞ்சா நீ தானாவே எரிஞ்சிடு சும்மா அட சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க தாய் தெரிந்தது ஒரு கோயில் இல்லைன்னு
இங்க பாரு உலகத்திலேயே வில மதிக்க முடியாத செல்வம் தாய் தாண்டா நீ எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாண்டா ஆனா தாய வாங்க முடியுமா சொல்லுடா தாயே ஒரு தாய் கூட பந்தயம் ரொம்ப ஆபாசமா இருக்கும்ல பயங்கரமாவே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆட்டத்தை ஆரம்பிப்போமா அண்ணே இத்தனை நாளும் கட்டி போட்டு வந்தேன் இன்னைக்கு பார்த்து கோமணம் கழித்து வந்திருக்கேன் உசார் நீ தேவல அண்ணே எங்க எல்லாருடைய கருப்பும் உங்க கையில தான் பார்த்து நீங்க சைத்தடிச்ச பொண்ணுங்கள்லாம் நம்மள அந்த குளத்துல பாக்குறோமா கொஞ்சம் யோசனை பாருங்க கடைசா மாத்து வந்திருக்க சரியாக பாத்துக்குங்க எதை பாத்துறா கிழவன்னு சாமிக்கு பூ போட்டுங்க அதாங்க ஆமாண்டா சாமிக்கு பூ போட்டா கிழவன் மாமிக்கு பூ போட்டா குமர பெரிய கண்டுபிடிப்பு இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில் நீ சொல்லிருக்கணும் மகனே உன்ன நான் பொடி போட்டிருப்பேன் லிஸ்ட் எடுத்து படுறான் காணா பருப்பு 3 கிலோ மூணா பருப்பு 2 கிலோ பீனா பருப்பு 4 கிலோ துணா பருப்பு 5 கிலோங்க காணா பருப்புனா கள்ளப்பருப்பு மூணா பருப்புனா முந்திரி பருப்பு அது என்னது பீனா பருப்பு பிஸ்தா சாப்பிடற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா சத்தியமா இது ஏன் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்தது இடமாரி கொண்டு வந்துட்டேன் அங்க வைப்பா என்னங்க நீங்க வந்த சரக்க திருப்பி அனுப்புறீங்க பருப்பு எல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு அதான் திருப்பி அனுப்புறேன் தம்பி நீ போப்பா போடா மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன் என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே முடிச்சு முடிச்சா வந்திருக்கு அதாண்டி நல்ல வாய சம்பாதிக்கிறத நார வாய திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிறமிட்டு இருக்குதே தம்பி தம்பி தம்பிங்கிறீங்களே தவிர நாளைக்கு அவ இந்த வீட்டுக்கு மாப்பிளையே வரப்போறானே அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா ஒவ்வொரு வீட்டுல மாப்பிள்ள வர்றாங்கன்னு சொன்னா ஆட்ட பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பதப்பதப்பாங்க இங்க என்னடா ஒரு சிட்டுக்குருவிக்கே வழிய காணும் சிட்டுக்குருவியா உன் தம்பிக்கு கழுகே பத்தாதடி எப்பா கோபிகிருஷ்ணா உனக்கு மாற எல்லாம் போட்டது கருணையே இல்லையே என் மேல உனக்கு என்னப்பா காண்டு நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா நானே கொடுக்கறேன்
மூணு முடிச்சு தான் போடுவாங்க. ஒக்காக இடத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க. அவ இடத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டமோட வந்தியா அக்கா? வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாய. எல்லாரும் என் வாயவே வந்து கிண்டுங்க. அக்கா இது எனக்கா? ஆமாப்பா. ஆமா இது எனக்கா? இது உனக்கு, இது உங்க அக்காவுக்கு. ஆமாண்டா, அவ சைவம், நீ அசைவம். ஐயோ, உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிருங்க, போங்க. கஸ்தூரி, உன் தம்பி தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி? நீ ஆர்த்தி சுத்திர வேகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏங்க, யார் அந்த குடுகுடு ஆத்மா? எதிர்த்து விட்டு மாமி, அடிக்கடி வந்துட்டு போவாங்க. கஸ்தூரி, நீ டிவில ஒளிய ஒளி இருக்கே, தனலட்சுமிக்கு ஞாபகப்படுத்து. சரி மாமி. ஆமாக்கா, நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். எங்க நம்ம தனலட்சுமி? லட்சுமி, எப்போ வந்த? நீங்க மஞ்சள் பூசும்போதே வந்துட்டேன். மஞ்சள், என்ன இப்படி வளர்ந்துட்ட? நீ வளர்றதுக்கு உங்க அப்பா ஏதாவது ஸ்பெஷல் டானிக் வாங்கி கொடுக்கறாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் நான் பெரிய பொண்ணாயிட்டேன்ல. அதான் பார்த்தாலே தெரியுது. ஐயோ மாமா, இந்த சோப் பிரஷ், ஏன் பிரஷ்? இது எங்க அம்மா பிரஷ். உங்க அப்பா? அது அப்பா அதுலயே வளர்க்குவாரு. நீ சேர்த்து வளர்க்க வேண்டியதானே? அவங்க புருஷன் பொண்டாட்டி ஒரே பிரஷ்ல வளர்க்கலாம், நான் எப்படி அதுல வளர்க்கறது? சரியான கஞ்சம் குடும்பம். சரி சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிரஷ் வாங்கி கொடுக்க சொல்லு. இது அவன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸா? எப்படி இருக்கு மாமா? ஒரு மார்க்கமாவே இருக்கு. லட்சுமிபதி, சாப்பிடுவாப்பா? சாப்பிட்டுருவோம். சாப்பிடுறது இந்தாங்கம்மா, பழம் வறுத்தாச்சு.
நீயே கொண்டு போய் வைம்மா. பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சா? ஏன் இதையும் அவனுக்கு வச்சிரா? தனோ கொஞ்சம் உப்பு போடு. கை எச்சில இருக்குன்னு ஒண்ணு போட சொன்ன, போடு. இல்லங்க மாமா, உப்பு போட்டா அருவா அருந்துடுங்க பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா? உப்பு போட்டா உறவு அருந்துருமா? அத கொண்டா இப்படி நீயே நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அவகிட்ட கொண்டு போய் கொடு. அப்படினா என்ன பொய் சொல்ல சொல்றீங்க? பெரிய அரிச்சந்தன் இவரு, போட. அது சரி, எனக்கு ஏதோ பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டு. டேய் போட போட. முஞ்சிய பாரு. ஏ மாமா, தெரியல டிரஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, குரல் கொடுத்துட்டு உள்ள வருது. நீ என்ன புடவை கட்ட போறேன் தமுக்கு அடிச்சுட்டு வந்த? சரி சரி போங்க, வேணா அடுத்த தடவை உங்களுக்கு தெரியப்படுத்த டம்க்கு போடுறேன். எப்ப துணி அவுக்க போறேனா? ஐயோ போங்க மாமா, நான் டிரஸ் மாத்தணும். நானும் கட்டி விடுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஒண்ணு சின்ன பாப்பா இல்ல, எனக்கு கட்டிக்க தெரியும். நீங்க உங்க வேலைய பாத்துட்டு போங்க. அது சரி, இந்த புடவை புடிச்சிருக்கா பாரு. எது மாமா, பாட்டி எனக்காக கொடுத்து அமிச்சாங்களா? யார் அது? புடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு. நல்லா இருக்கு மாமா. செலக்ஷன் யாரு? ஐயா தான். உனக்காக நானே 10 கடை ஏறி இறங்கி பாத்தி எடுத்து போடுவேன். தனலட்சுமி நமக, ஓம் தனம் நமக, ஓம் லட்சுமி நமக, நீ நமக, நான் நமக, நம்ம லவ் நமக, இப்போ ஒன் சைடு லவ் நமக, அப்புறம் டபுள் சைடு லவ் நமக, இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக, நாளைக்கு உன் புருஷன் நமக. குருவே, மணி 10:30 ராவு காலம் உச்சில இருக்கு. கரெக்டா பாத்தியாடா? கெட்ட நேரம் பாக்க, கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம்னு சொல்லுது. இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோ நடக்கும். உனக்கு பால் கொடுத்தியா? வாஜர நாரடி. டேய் வர. டேய் முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தியா? என்ன வாஜர? போகும்போது எங்க போறேன்னு கேட்டியா? மன்னிச்சுக்கிறங்க. எங்க வாஜர் போறீங்க? மேலே பாடுறா. இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியார், இவர்கிட்ட வேலை பாக்குறதுக்கு தும்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம். பாடி கப்ப கிழங்கே, எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே. வாடி கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே. சார், சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை இந்த ராகத்தில் பாட வேண்டும்? உருப்படவே மாட்டீங்க. ஏதோ சங்கீதத்தை சினிமா டியூன்ல கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா, சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, உங்களுக்கு எல்லாம் இன்னும் நான் வாத்தியாரா இருக்கும் பாரு. என்ன ஜோட்டால அடிச்சுக்கணும் சார்? குரல் இனிமையா இருக்க என்ன சார் செய்யணும்? சோடா பாட்டில், உடஞ்ச வளையல், பனாமா பிளேடு,
இதெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன் குரல் சுத்தம் பேர் என்னமா தாதா பொருத்தமான பேர் தான் சார் சிவகவி பாடத்துல தியாகராஜ பாகவத பாடின பாட்டெல்லாம் எந்த ராகத்துல பாட வேண்டும் உன் பேர் என்னமா துதிலா துதிலா ஏமா என்னமா சொல்லிச்சது என்ன சார் கேட்டிங்க உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா 10 காசாவது கிடைக்கும் வணக்கங்க வாடகைதானே இன்னும் 4 நாள்ல பையன்கிட்ட கொடுத்து விட்டுறானுங்களே இன்னும் 4 நாளா இன்னியோட வாடகை வந்து 4 மாசம் ஆச்சு இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் வேணே மாமா இப்படி குந்து இந்தாயா இது என் பொண்ணு பேர் தேன்மொழி இதுக்கு மாப்பிள்ளை பாக்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாலாட்டும் சொல்லி கொடுத்த எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை வரட்டா தேனே வரமா பாப்பா கவலையே படாத மூணே மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன் முதல்ல குரு வணக்கம் ஓம் குருபியோ நமஹ கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கு ஆடிச்சான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாறாவே இருக்கு உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகுலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவ ஒருத்தி தான் எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அதான் லேட் சார் நீ லேட்டா வந்தா என்ன ஃபாஸ்டா வந்தா என்ன நீ வந்தாலே போதுமே சார் எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க நீங்க சாப்பிடுவீங்கல்ல என்ன அப்படி கேட்டுட்டே உன் கையால பாயசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன் இன்னும் பால் பாயசம்னா வேண்டாம் நான் சொல்லுவேன் நலலட்சுமி எல்லாரும் தேங்காய் முடியை போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்ல எப்படி தலை முடியை போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம வீட்ல முடி இருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க மாமா என்ன நீ வேலைக்கு கூட்டிட்டு போறியா இல்ல எங்க ஊருக்கே கூட்டிட்டு போறியா மாமா உன்னதான் காது கேக்கலையா கேக்குது ஏண்டா உடம்பு நோகாம உனக்கு மெட்ராஸ்ல வேலை கிடைச்சிருமா நான் மட்டும் சைக்கிள் மிதிச்சா பரவாயில்ல உன்னையும் சேர்த்து வச்சுல மிதிக்கிறேன் மிதி சைக்கிள் மிதிக்கிறதுக்கே சலிச்சுக்கிறிய அந்த காலத்துல நான் வேலைக்காக சாணியே மிதிச்சிருக்கிறேனே உனக்கு போய் எங்க அக்காவை கொடுத்தாங்க பாரு அவங்கள சொல்லணும் ஏன் வேற யாருக்காவது குடுக்கறது நானா வேண்டாண்ண வேற வக்கில்ல எனக்கு கட்டி வச்சிட்டீங்க உனக்கு வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு என் அந்தஸ்து வந்திருக்கல அது சரி நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல அந்தஸ்தா அது என்னங்க அது உங்க அந்தஸ்து சொல்றேன் சைக்கிள் மிதிக்கு சொன்னா சாராய குடிச்ச மாதிரி என்ன சாச்சிட்டா உனக்கு என்னடா பாவம் பண்ண ஏமாமா நான் நினைச்ச மாதிரி வேலை எல்லாம் கிடைக்கும் ஆமா கூறு கட்ட மாடு 7 கட்டு புண்ணு தின்னுமா 8ஆம் கிளாஸ்ல 8 மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகம் அது ஏய் வா உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்றேன்
மிஸ்டர் மணி, உங்க மச்சானோட பேச பாக்கும்போது வாட்ச்மேன் வேலை கொடுத்துட்டேன்னு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஆட நீங்க ஒண்ணு மேனேஜர், நான் என்னமோ வண்டி தள்ளுறது பெருக்குறது அள்ளி கொட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாலே இவன் லெட்டர் போட்டு நான் வர வச்சிருப்பேன். உடுப்ப பாக்கும் போதுதான் தெரியுது அவன் இறக்கி விட்டு அந்த இடத்துல நான் போய் நிக்கலாமான்னு ஆசையா இருக்கு. நினைக்காதீங்க, குதிரை பாக்குது. இந்த வேலையில இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும். வர டூரிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூல இருப்பாங்க. அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட ஸ்டடியா இருக்கணும், கோபமே படக்கூடாது. சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும். ஆட நீங்க ஒண்ணுங்க, நம் மாடு பாக்குறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பானே தவிர சொரணையே இல்ல. வேணா நீங்க கிள்ளி பாருங்க, நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது. இது எப்படிங்க, இது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி நிக்கிறது? காலையில ஆறு மணியில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரையும் அப்படியே நிக்கணும். ஆறு மணிக்கு மேல அதாவது குதிரை மேல உட்காரணும். ஓ, அதுல இருக்கா மாப்பிள? கேட்டுக்கோ, பீச்ல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா ஒரு ரூபாய். இங்க உனக்கு ஒரு குதிரையே கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன நினைக்கிற? உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம், அனுபவிச்சுக்கா. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சான் பொறுப்பு. என்னமோ, உங்களைத்தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன். அட நீங்க ஒண்ணு, மனுஷனுக்கு மனுஷன், இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தானே. நான் அப்பவே சொல்ல குதிரை பாக்குறேன். என்னடா ஊர்ல நாலு பேரு கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே, இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாம கேவலப்படுத்தானே நினைக்காத. வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும். நீ முன்னேறிடுவ. ஏண்டா ராஜா கூப்பிட்ட மாதிரி தெரியல? ஆமா, வண்டிய திருப்பு. ஏப்பா, நீ எந்த ஊர் ராஜா? மகாயபுரம் பக்கத்துல தானே இருக்கு, பல்லவர் தான். நாங்க வாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ சில மாதிரி இருக்கிறிய. ஏனே சில எங்கேயாவது பேசுமா? சில பேசாதுடா, தம் அடிக்கும் பாரு. தனலட்சுமி, உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் பாத்தியா? என் இதயத்தையே தொலைச்சு வச்சிருக்கேன், நீ அங்கே இரு. தாயின் மணி கொடி பாரி. தாருமா, என்ன போச்சு? காலையில எந்திரிச்சிருந்து அது போட்டா உங்க இதயத்திலே, உங்க போட்டாவ அது இதயத்திலே மாத்தி மாத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க? ஆறு மாசத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு தாளாட்டையும் கீர்த்தனையும் சொல்லி கொடுக்கறேன்னா பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில வச்சிருவோம் சொன்னார்ல. இன்னையோட ஒரு மாசமாச்சு, பாத்ரூம் கதவு பூட்டிட்டாரு. அதனாலதான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீ பாடுமா? கீர்த்தனையா? என்ன கீர்த்தனை? தாயின் மணி குடி பாரீர். அது கீர்த்தனையா? இல்லடா, தெரியாம போது, வெச்சுக்குவோமே. நீ பாடுமா? தாயின் மணி குடி பாரீர். என்னடா இது, விட்டு விட்டு பாடுது. விட்டதெல்லாம் இன்னும் ஒரு நாளைக்கு தனியா சொல்லி கொடுத்துக்கலாம். வேலையை கவனி பாத்தியார. நீ எல்லாம் தனி பாடகை ஆவீங்கன்னு பார்த்தேன். எல்லாம் கோரஸ் தான். வந்து உக்காருங்க. லேட்டா வந்ததுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களே, எங்க சொல்லுங்க பாப்பா. இல்ல சார், எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம். இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு. மகாலட்சுமி நோம்பா? உங்களுக்குன்னு ஒருத்தன் இங்க அக்கறையா பொறுப்பா உட்காந்துருக்கேன், யாராவது யோசிச்சீங்களா? சரி சரி, நேத்து எதுல விட்டேன்,
அப்படியா யார் 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 யார நினைச்சிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீ சொல்லு. வேதை யாரு? கமலஹாசன் தான். அது சரி. நீ யாரு? ரஜினிகாந்தா? இல்ல சார், எங்க அத்தை பையன். அத்தை பையனா? வெரி குட். அப்படிதான் இருக்கணும். எங்க இருக்காரு? செத்துட்டாரு. செத்துட்டாரா? அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல சார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்தான் என் புருஷன்னு சொல்லிருக்காரு. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறது இல்ல. அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்காரு சார். இத பாருமா, இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. பெரிய கயிறா கட்டி இருக்கத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது. தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே. எனக்கு வெக்கமா இருக்கு சார். சொல்லு, வெக்கப்படாம சொல்லு. கத்திரிக்கா மொத்தனா கடத்துறக்கு வந்தா ஆகணும். நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாருக்கும் தெரியுமா? எங்க ஒருத்தவங்க கோரத்தா சொல்லுங்க பாக்கலாம். தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா. வேற ஒண்ணு இல்லைங்க, இவர் இதயம் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான். எனக்கு தெரியும்டி, என்னைக்காச்சும் ஒரு நாள் நடுவு ராத்திரி இப்படி எழுப்ப வேண்டுதா. நான் கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டே படுத்திருந்தேன். கஸ்தூரி தூரி, கஸ்தூரி தூரி. ஏண்டா தனலட்சுமி கட்டிக்க எனக்கு வாய்ப்பே இல்லையாடா. அவங்களுக்கு தாய் மாமா ஒருத்தர் இருக்கா, நாம அவன் வாபஸ் வாங்கிட்டானா உங்களுக்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்கு. இப்படி செஞ்சா எப்படி? எப்படி நம்ம வீட்டுல இருக்கிற லட்சுமி பதி அவரை வச்சு தனலட்சுமியோட மாமா ரெண்டு தட்டு தட்டணும்னா அவன் துண்ட காலம் துணிய காலம்னு ஓடிடுவான். அப்புறம் நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டியதா? எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு, ஆனா அடி ஆள் மாதிரி விழாம பாத்துக்கணும். நான் இவன் மேல ஆசைப்பட்டிய ஊருக்கு போகாம இருந்த பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். படிப்பா பொல்லாத படிப்பு சார், மனசு வேணும் சார். அவன் படிச்சுட்டு என்ன பாடு போடுறான்னு எனக்கு தெரியாது. எதுக்கு சார் படிக்கிறது? எதுக்கு சார் படிக்கிறது? நான் எழுத்து தெரியணும்னு என் பேர் லட்சுமி பதி, நான் இங்கிலீஷ்ல போடுவானே சார். நான் படிக்காதான் முட்டாள் தான், ஒத்துக்கிறேன். அத சொல்ல, இவ யாரு சார்? நரி குஞ்சு மாதிரி இருந்துட்டு இவ என்ன பார்த்து கேக்குறா, நீ படிக்கல, நீ வேலை வெட்டிக்கு போல, அதனாலதான் எனக்கு பிடிக்கலன்னு. என்ன சார் நியாயம்? தெரியாமதான் கேக்குற, என்ன சார் நியாயம்? என்ன சார் இது? எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல. நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க போயிருந்தீங்க? என்ன சமாச்சாரம்? எனக்கு படிப்பு இல்லையா, வேலை வெட்டி இல்லையா, அதான் என்ன வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பொறுமை பொறுமை, யார் அப்படி சொன்னது? அதான் சார், எங்க அக்கா பெத்து வச்சிருக்காங்க ஒரு குட்டி பொக்கிஷம், அவரை இன்னைக்கு பார்த்தேன். அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். அட என்ன சார், நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க. அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க. அட என்ன விடுங்க சார், அப்புறம் பேசிக்கோம். ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8th ஸ்டாண்டர்ட். இத படிச்சிட்டு தான் இந்த குதி குதிக்கிறீங்களா? நீங்க ஒரு பிஏ படிச்சா போதுமா? குழப்பாதீங்க சார், நாளையில இருந்து நீங்க பிஏ. பேச்சு தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ். இதில் வார்த்தைகள் பருமனாகலாம், இழைக்கலாம், தேயலாம்,
அல்லது பிறமொழி வார்த்தைகளை கோர்த்து கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம். உதாரணமாக சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது உருமாறி அம்பட்டன் வாராவதியாகி மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்பர்ஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது. இதில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அளவு கடிமை யூஸ் பண்ணா குரல்கள் மட்டும் இல்ல சார், வார்த்தைகளும் தேஞ்சிடும். இப்பதான் புரியுது இந்த பெஞ்ச நீயே இத்தனை வருஷமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓசியில தேக்குற மாச மாசம் ஃபீஸ் கட்டல எவன்டாவ சொல்ல மாட்டீங்க? டேய், ரெகுலர் காலேஜ கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனதுனாலதான் இங்க டூட்டர் காலேஜுக்கு வந்திருக்கீங்க. இங்க கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனீங்க, உங்களுக்கு செத்த காலேஜ்ல கூட இடம் கிடைக்காதே. ஜாக்கிரத சார். எவன்டாவ என்னப்பா போன் வந்து ஹலோ என்ன சார், உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே. என்னது, ஏன் குரல் மாறி போச்சா? பின்ன இருக்காதா, தினம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி ஒரு லிட்டர் எருமைப்பால் சாப்பிட வந்திருக்கு. என்னது, என்னோட ரெண்டாவது சம்சாரத்துக்கு மூணாவது பிரசவம் ஆகி போச்சா? ஏன்பா உனக்கு என்ன நம்பர் வேணும்? கோஷாஸ்பத்திரியா? இது டூட்டோல் காலேஜ். போன் வை, முடிக்காத வைடா. ஹலோ, வாயா சங்கீத பூஷணம், எங்க ரொம்ப நாளா உன இந்த பக்கம் காணோம், சௌக்கியமா இருக்கிறியா? நல்ல சௌக்கியம் சார். நம்ம ஃப்ரெண்டு பேரு லட்சுமிபதி. அதனால என்ன, எனக்கு ஆட்சேபட இல்ல. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சுருக்கமாவே சொல்லிடுறேன் சார. சார் அவங்க அக்கா பொண்ண லவ் பண்ணாரு, அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா பாவமே, படிக்கலங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா? அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா? நீங்க ஒண்ணு பொண்ணு அனுப்பல சார், இவர அனுப்பிச்சிட்டாங்க. ஓ, ஐ அம் சாரி. சொல்லு. இவருக்கு எப்படியாவது ஒரு பிஏ டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும். கரெக்டான இடத்துக்கு தான் நீ இவரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த காலேஜில படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு, அதை இடிச்சு தான் நான் டூட்டோல் காலேஜ் கட்டி இருக்கிறேன். தம்பி என்ன படிச்சிருக்க? எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க தான் ஒன்னாவது படித்தவர்கள் பிஏ எழுதலாம்னு போர்டு போட்டிருக்கீங்களே, எட்டாவதுன்னா ரொம்ப சுலபம் இல்லையா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நோ சான்ஸ், பட் பகல்பூர் இருக்குதே தம்பி, அங்க தள்ளி விட்டுருவேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ. எதுக்கு சார்? எதுக்கா? தம்பிக்கு அடிமட்டத்தில் அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ் கேட்கலாமா? அதெல்லாம் வெளுத்து வாங்கிடுவாரு சார். காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலே ஞானம். அப்படியே எங்க ஒரு குரலை எடுத்து விடு. என்ன குரல் சார்? உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு. திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்தை ஓ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் க்வெஸ்டன், காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கிமுலியா கிபிலியா? துப்பாக்கியில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்டன், உலகத்திலே பெரிய முட்டை எது? யானை முட்டை. உலகத்திலே சின்ன முட்டை கொசு முட்டை. இவனுக்கு பிஏ, உன்னோட சிவார்சி. கெட் அவுட். துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை. தகுதிகள்: திடகாத்திரமான உடற்கட்டு, உயரம் 5.5 அடிக்கு மேல், படிப்பு தேவையில்லை. ஓகே. சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம். விவரங்களுக்கு அறை எண் 19, ஹோட்டல் ஔரங்கசீப். உங்களுக்கு என்ன ஒரு வேலை, அதுவும் துபாயில? நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா, ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க. ஏன்னா வேற ஒரு இடத்துல மனசை வச்சுட்டீங்க. இந்த பாருங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க. நான் இங்க இருக்கிறது பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க, இடத்த காலி பண்றேன். பாரமா? பலமே நீங்க தான் சார். உங்க உதவியால என் காரியமோ, என் உதவியால உங்க காரியமோ ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்ல காலம் பிறக்க போகுது. நீங்க தான சிவராமன்? நானே தான் சிவராமன். நீங்க போஸ்ட்மேன் சம்சாரமா? ம், போஸ்ட் உமன். மர வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான். உனக்குன்னு ஒரு இடிச்சவாய நிச்சயமா கிடைப்பான். அவங்கிட்ட 5 10 கறந்துக்கு. ஏன்னா உன் ஜாதகம் அப்படி.
தனி வக்கரித்து புதன் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ரீகன் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி குரு வக்கரித்து சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில நின்றுதான் என்டிஆர் ஜெயிக்கணும். வணக்கம் சார். வணக்கம். என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தெரிஞ்ச மேட்டருங்கிறதுக்கா நான் சொல்லுவீங்க? அவங்க உங்க ஜாதகம் சொல்லுது, அதை நான் கட்ட போட்டு சொல்றேன். உங்க ரேட் எப்படி? 100. 100ஆ? எல்லாரும் வாங்குறாங்க, நான் அப்படி வாங்குறது இல்லைங்க. 50. 50ஆ? ஏன் வாங்கக்கூடாது? உங்க தகுதிக்கு நீங்க ஏன் 50 வாங்கக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. நான் வாங்குறது இல்லைங்க. 25. 25ஆ? யூனியன் ரேட்டுங்க, அது நமக்கு பிடிக்காது. 10. 10ஆ? அந்த நம்பரே நமக்கு பிடிக்காதுங்க. நமக்கு பிடிச்ச நம்பர் 5. 5ங்களா? 5. 5ங்கிறத 10ஆவே தரேன். முதல்ல நம்ம கைய பார்த்து நான் கேக்குற 4 கேள்விக்கு நறுக்குன்னு பதில் சொல்லணும். நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன், இவன் கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சிருவான் போல் இருக்க. நமக்கு கல்யாணம் ஆயி எத்தனை வருஷம் இருக்கும்? அந்த காங்கேயன் காலமா இருக்கும், எப்படியும் 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் ஆகுதுங்களே? 6 வருஷமா? நேத்தோட கல்யாணம் ஆயி 6 வருஷம் முடிஞ்சதுங்க. நமக்கு எத்தனை பசங்க? இவன் சும்மாவா இருந்திருப்பான், வருஷத்துக்கு ஒண்ணுனா கூட 6 பசங்க இருக்கணுமே. கரெக்ட் சார். இந்த 6ல ஆண் எத்தனை பெண் எத்தனைன்னு கேட்டா இது 3 அது 3ன்னு சரியா சொல்லிடுவீங்க. இப்போ ஒரு புது கேள்வி, நமக்கு என்ன தொழில்? என்ன பெங்களூர்ல கிடைக்க போறான்? பார்த்தா லோக்கல் ஆள் மாதிரி இருக்கான். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில தான் நீங்க இருக்கணும்னு ரேக சொல்லுது. உண்மையிலேயே நீங்க கிரேட் சார், அசத்திட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு ஜோசியத்தை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றீங்க? என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஜாதகம் எழுதி தரீங்க. என்னன்னா மத்த மாதிரி பொய் பித்தலாட்டம் பண்ண ஜோசியம் நினைச்சியா? நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சுத்தமா சொல்ற ஒரே ஆள் இந்த ஏரியாவிலே நான் தான். நமக்கு இந்த பொய் பித்தாடும் பிடிக்காது. ஏயோ, இப்பதான் எனக்கு 6 குழந்தை இருக்குதுன்னு அண்ட புழுகு புழுகுன்னு என்கிட்ட எரியல விடுறியா? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இப்ப என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்கல, உன் ஜாதகத்தை ஊர் புற சொல்லிடுவேன். எப்படி நமக்கு யோசனை? தம்பி, ஏன் ஜாதகம் இன்னைக்கு சரியில்லை தம்பி. உங்களுக்கு செவ்வாய் தோஷம் என்ன? புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோஷமும் இருக்குன்னு எழுதி தரேன். ஆளை விடு தம்பி. நானே கண்ணே தனநானா. என்ன சார், டிவி புதுசா வாங்கினீங்களா? புதுசா? ரிப்பேருங்க. ஏன் தவறி கவருக்கு வந்துருச்சா? தவறி வீழல, என் பொண்டாடி தெரிஞ்சே கீழே தள்ளிட்டேன். ஏன் சார், உங்களுக்கு என்னாச்சு? நேத்து எவனோ இளந்தண்டல் பகுதியில பாண்டான, அத பார்க்க பொறுக்க முடியாம கோவத்துல டமால் போட்டு உடைச்சிட்டான். அவ்வளவு நொறுங்கிடுச்சு. 3 மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறேன். தம்பி ஒரு பாக்கு கொடுப்பா. நேத்து நீ தானே டிவியில பாடுன? ஏன் சார், நீங்க பாத்தீங்களா? பார்த்தது மட்டும் இல்ல, எழுதிய வச்சிருக்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இனிமேல் டிவியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. நாங்க 100 பேர் சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போம். இனிமே பாடுவியா? பாடுறானா பாட்டு?